இறைவனின் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நடப்பது அனைத்து பிரபஞ்சத்தின் பேராற்றத்தினுடன் பிரம்மாதமாக அனைவருக்கும் நடந்து நிற்பதற்கு என நெஞ்சார்ந்த நன்றிகளை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். இன்று ஒரு அருமையான தன்னம்பிக்கை மற்றும் விழிப்புணர்வு பதிவு. என்ன அப்படின்னா, ஒரு அப்பா வந்து ஒரு குடும்பத்துக்கு எதிரியை போல தெரிவார். ஏன்னா அப்பாவுக்கு வந்து பொதுவாக ஆண்களுக்கு அன்பை வந்து வெளிப்படுத்துறதுக்கு தெரியாது. அவ்வளோக்கா பெண்கள் வெளிப்படுத்த தெரிந்த அளவுக்கு ஆண்களுக்கு தெரியவே தெரியாது. அது குறிப்பாக அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. எல்லா விஷயத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே எதிரியை போல காட்சியளிப்பாங்க. அது கூட இருக்க நம்பாவை கூட தெரியறதுக்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. எனக்கு எப்போ தெரிஞ்சுக்கோ அப்படின்னா, அந்த அப்பாங்கிற அந்த ஒரு உறவு இல்லாதப்போ தான் அப்பாவோட தியாகங்கள் நமக்கு தெரிய வரும். இது வரைக்கும் இப்படி தான் நடந்துகிட்ருக்குது. ஏதோ ஒரு சில குடும்பங்கள் மட்டுமே அந்த அப்பாவை வந்து இருக்கும்போது உணர்ந்து அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இந்த இதை முதல்ல நம்ம உடை தெரியணும். ஏன்னா அப்பா மட்டும் எதுவுமே இருக்கும்போது அன்பு தெரியும். அப்பா மட்டும் இல்லை, அம்மாவாகட்டும். அம்மாவோட அன்பு எல்லாத்துக்கும் தெரியறது வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்பாவோட அன்பு தான் தெரியறது இல்லை. அதுபோல் ஒரு மனைவியாகட்டும், ஒரு கணவனாகட்டும், நம்ம பெற்ற குழந்தைகளாகட்டும், அல்லது நண்பர்களாகட்டும், எதிரிகளே இருந்தாலும் அல்லது உறவுகளே இருந்தாலும் எந்த உறவுமே இழந்தவர்கள் தெரியவே வேண்டிய அவசியம் இல்லை. அது மனிதனுக்கு கடவுள் அன்பறிவு மட்டுமில்லை ஆராதனையும் கொடுத்துருக்கார். அதனால் நம்ம எதுவுமே இழந்து தான் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஆராதனையை பயன்படுத்தி ஒவ்வொருத்தரோட இழப்பையும் கொஞ்சம் அப்படி ஒரு செகண்டு நினச்சி பார்த்தாலே நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியாது. அதனால் அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, நண்பர்கள், உறவினர்கள், எதிரிகள் அனைவருமே அன்பு பாராட்டி அரவணைத்து அற்புதமாக இருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கையை பிரமாதமாக வாழும். அதுதான் நம்ம இந்த பூமியில் நம்மளை படைத்த கடவுளுக்கு, நம்ம இந்த நிமிடம் இந்த நொடி வரையும் நம்மளை வாழ வச்சு கொண்டிருக்க கடவுளுக்கு நாம் செய்யும் நன்றி கடன். அதனால் எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து எதுவாக நமக்குள்ளே வச்சுக்கிட்டு முடிந்தவரை அனைவரையுமே அரவணைத்து செல்வோம். அதுதான் நம்ம வாழ்க்கை கழகு. நம்ம இந்த பூமியை விட்டு போனாலும் நம்ம நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நல்ல நினைவுகளை கொடுத்து விட்டு செல்வோம். மீண்டும் நான் ஒரு அற்புதமான பகுதியை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.